நாகச்சைத்தன்யாக்கும் சோபிதா துளிபாலாக்கும் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஹைதராபாத்ல உள்ள நாகார்ஜுனா வீட்டுல நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு ரொம்ப நாளா செய்திகள் பலம் வந்துட்டு இருக்காங்க நாக சைத்தன்யா சமந்தாவோட நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினேழுல இவங்களுக்கு நடந்த திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது நாலே வருஷத்துல முடிவுக்கு வந்துருச்சு இவங்களோட டிவோர்ஸ் இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியால ஒரு தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நாகார்ஜுனா அவருடைய மகன் நாகச்சைத்தியா அண்ட் சமந்தா பத்தியும் மேலும் சோபிதாக்கும் சைதன்யாக்கும் நடந்த எங்கேஜ்மெண்ட் பத்தியும் ரீசென்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு நாகார்ஜுனா அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட மகனோட எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்துருச்சு மறுபடியும் அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு அவன் சந்தோஷமா இருக்கான் அதனால நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சமந்தா கிட்ட இருந்து அவன் பிரிஞ்சது நாக சைத்தன்யாக்கும் எங்க குடும்பத்துக்கும் கடினமான காலமா தான் இருந்துச்சு அது அவனை ரொம்ப மன அழுத்தத்துல தள்ளிடுச்சு என்னோட பையன் அவன் உணர்வை வெளிப்படுத்திக்கல ஆனா அவன் சந்தோஷமா இல்லன்னு எனக்கு தெரியும் இப்போ மறுபடியும் சிரிக்க தொடங்கியிருக்கான் ஷோபிதாவும் அவனும் ஒரு நல்ல ஜோடியா இருப்பாங்க ரெண்டு பேருமே பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அனுபவிச்சிருக்காங்க இந்த நிச்சயதார்த்தத்துல நெருங்கிய சொந்தங்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஆகஸ்ட் எட்டு ரொம்ப மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால அந்த தேதியில எங்கேஜ்மெண்ட் பண்ணனும் இந்த எங்கேஜ்மெண்ட்ல ஷோபிதாவோட பேரண்ட்ஸ் சிஸ்டர் அதுக்கப்புறம் நாக சைத்தன்யாவோட அம்மா என்னோட மனைவி அமலா இவங்களா இருந்தோம் எங்களுக்கும் ஷோபிதா ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு சைத்தன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி பிடிக்காம போகும் அவன் தங்கமான பையனாச்சே அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் என்னோட பிள்ளைகள் இப்படி நல்ல குணத்தோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சைத்தன்யாக்கு முன்னாடியே எனக்கு என்னோட மருமகள் சோபிதாவை தெரியும் அவனுக்கு சோபிதாவை ரெண்டு வருஷமா தான் தெரியும் ஆனா எனக்கு ஆறு வருஷமா தெரியும் கூடாச்சாரி படத்துல அவங்க நடிப்பை பார்த்து வியந்திருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசி பழகியிருக்கோம் சமந்தா இப்பயுமே என்னோட பொண்ணு மாதிரி தான் அது என்னைக்குமே மாறாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயம் முற்றிலும் வேற விஷயம் நாக சைத்தன்யாக்கும் ஷோபிதாக்கும் கல்யாணம் நடக்க தாமதமாகும் இவ்வளவு சீக்கிரம் எங்கேஜ்மெண்ட் பண்ண காரணம் எங்கேஜ்மெண்ட் நடந்த அந்த தேதி ரொம்ப ராசியானது தான் ஷோபிதா மற்றும் என்னுடைய மகன் சைத்தன்யா ஒன்னா சந்தோஷமா கடைசி வரைக்கும் இருக்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு அவருடைய மகன் சைத்தன்யாக்கு நடந்த எங்கேஜ்மெண்ட் பத்தியும் சமந்தா பத்தியும் மேலும் டிவோர்ஸ் பத்தியும் ரொம்ப எமோஷனலா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு